வணக்கம் அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு அடையாளமான ஒரு பகுதியில் தான் நின்றுட்டுருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தோட முதல் காங்கிரீட் வீடு இந்த வீடு தான். 1941 இந்த வீடு கட்டப்பட்ட நேரத்தில் மாட்டு வண்டி கட்டி இந்த வீட்டை பார்க்க வந்தவர்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த வீடு சாதாரண ஒரு நபருடைய வீடு இல்லை, ஒரு நடிகருடைய வீடு. நடிகர் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய மனிதநேய பண்பாளர், ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயங்கினவர், இது எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய மரணத்தின் விளிம்பு வரை அடுத்தவங்களுக்கு உதவிக்கிட்டே இருந்த ஒரு நடிகருடைய வீடு தான் இது. எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆரை எல்லாருக்கும் தெரியும், கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எம்ஜிஆரே பார்த்து வியந்த ஒரு கொடைக்கரத்துக்கு சொந்தக்காரருடைய வீடு தான் முதல் காங்கிரீட் வீடு. 1941 கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு அன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக அன்றைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் கூட வருகை தந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய பெருமை மிக்க ஒரு வீட்டில் தான் நீங்கள் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த வீடு தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வீடு. நம்ம இந்த வீட்டில் நிறைய ஆச்சரியமான பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களும் கொட்டி கிடக்கு. வாங்க நம்ம ஒன்று அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே அந்த கலைவாணர் அவர்களுடைய ரசனை ரொம்பவே ஒரு புல்லரிக்க வைக்கக்கூடிய ஒரு ரசனையை நம்ம இந்த வீட்டில் பார்க்க முடியுது. ரெண்டு பக்கமும் ஒரு வரவேற்பறை, அதாவது விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள முன்னே தங்க வச்சு பார்க்குறதுக்காக வசதியாக வீட்டோட இரண்டு புறப்புகளும் அறை வசதி, முன்னே வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே இருபுறமும் அறை வசதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு முத முதல்ல பால் காய்ச்சிக்கிறப்ப ஃபஸ்ட்டு காங்கிரீட் வீடு அப்படிங்கிற தகவலை நான் சொன்னேன். அது மாதிரி கையால் முதன் முதல்ல அவங்க வந்து மொசைக் தர போட்ட வீடும் இந்த வீடு தான். இந்த வீட்டினுடைய பால் காய்ச்சிக்கு கடுகு மட்டுமே 2 மூட வாங்கினதா ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க கலைவாணர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான இந்த பகுதிவாசிகள். அந்த அளவிற்கு இந்த வீடு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு வீடாகவும் இருந்துகிட்ருக்கு. கலைவாணர் அவர்கள் 100 ரூபாலாம் அன்றைக்கி அரிதான ஒரு காலகட்டம் அது. அப்போவே அவர் சென்னையிலேருந்து 100 ரூபா தாளெல்லாம் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு 100 ரூபா கூட கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சம்பவத்தை நினைவு கூர்றாங்க. இந்த வீட்டில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறப்ப ஒரு பெண், கர்ப்பிணி பெண் வந்து அவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. உடனே என்எஸ் கிருஷ்ணன் ஒரு 100 ரூபா தாளை அவங்க கையில் கொடுத்தாங்க. அந்த பெண் கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே திரும்பி என்எஸ்கே கூப்பிட்டார் அவங்கள. அவரும் திரும்பி வந்தாங்க. வந்த உடனே இன்னொரு 100 ரூபாயை கொடுத்தாரு. என்னையா நீங்கள், நான் 100 ரூபா தான் கேட்டேன், நீங்கள் 200 ரூபா தந்திருக்கீங்களேயான்னு. நான் இந்த 100 ரூபா உன்னோட ஏழ்மைக்காக முதல் 100 ரூபா கொடுத்தேன், அடுத்த 100 ரூபா உன் நடிப்பு திறமைக்காக நான் கொடுக்குறேன், அந்த வயிற்றில் கட்டி இருக்கக்கூடிய அந்த துணியை மட்டும் எடுத்து போட்டுருப்போமா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவரை யாருமே ஏமாற்ற முடியாது. தன்னை ஏமாத்தணும்னு வந்தவங்களுக்கு கூட உதவணும்னு நினைத்த ஒரு உள்ளத்துக்கு சொந்தக்காரர் தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இனி போய் பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய மேல் தளத்தில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். கீழே அழகான 2 விருந்தினர் மாளிகை இங்கேருந்தே தெரியுது. இங்கேருந்தே விருந்தினர்கள் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களாங்கிறத பார்த்துக்குவாங்க. ரெண்டு பக்கமும் 2 விருந்தினர் மாளிகை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இப்போ ஒரு மாமரம் நிற்குது, அது இப்போ சமகாலத்தில் தான் நட்டது அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்க்கலாம் அந்த மதுரை பவனம் அப்படின்னு சொல்லி 1941 இந்த கட்டடம், இந்த பில்டிங் நிர்மாணிக்கப்பட்டதை அப்படியே குறிக்கிற விதமாக அது இருக்குது. அதை பார்த்தாலே ஒரு பழைய கால திரையரங்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே கிடைக்கிது. அதில் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கேருந்து தான் எம்ஜிஆர் இப்படி கை காட்டினாராம். இந்த இடத்துல இருந்து தான் ரசிகர்கள் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து இப்படி கை காட்டியிருக்காரு. அதாவது ஒரு நாடகம், கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் நாகர்கோவிலில் ஒரு நாடகம் ஷூட் பண்ணாங்க. நாடகம் எடுத்து திரையிட்டு இருந்தாங்க. அன்றைய காலத்தில் எப்படின்னா ஊர் ஊராக போய் நாடகம் போடுறது வழக்கம் இருந்துச்சு. அப்படி ஒரு நாடகம் 12 நாட்கள் இங்கே இன்பக்கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் 12 நாட்கள் இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. இங்கே எடுத்தாங்க, அதை திரையிட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அப்படி 12 நாட்கள் அந்த நாடகத்தை கலைவாணர் அவர்களுடைய வீட்டில் தங்கியிருந்து தான் எம்ஜிஆர் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த காட்சிகள்லாம் அப்போல்லாம் எம்ஜிஆர் வந்து இங்கே தான் வந்து நிற்பாராம். எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னா மக்கள் எல்லாம் திரண்டுருவாங்க, எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆரை பார்க்கறதுனா பெரிய ரசிகர் பட்டாளம் வந்துடும். அப்படி எம்ஜிஆரை பார்க்க திரண்டு வர்றவங்க கிட்ட அந்த வீட்டோட கேட்டுக்கிட்ட மக்கள்லாம் நிற்பாங்க. இங்கேருந்து எம்ஜிஆர் இப்படி கை காட்டுவார். அன்னைக்கு இந்த மரம்லாம் கிடையாது. எம்ஜிஆருடைய முகத்தை தரிசிப்பதற்காக எல்லாரும் காத்து கிடந்த நேரத்திலேயே 12 நாட்கள் எம்ஜிஆர் கலைவாணர் அவர்களுடைய இல்லத்தில் இருந்திருக்கார்னா கலைவாணருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பையும் இந்த வீடு ஒரு அடையாளமாக சுமந்து நிற்கிறது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அடுத்த பகுதியை நம்ம பார்த்துடலாம். இந்த வீட்டில் ஒரு புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்துச்சு. தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்துச்சு. அந்த கீழே இருக்கிறப்ப அந்த சமஸ்தானத்தை ஆண்ட மகாராஜா தான் இது, சித்திரை திருநாள் மகாராஜா.
பொதுவாக கேரள சமஸ்தானத்தில் மன்னருங்கிறது ஒரு முதல்வரையெல்லாம் விட ரொம்ப பெரிய பதவி அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடியவங்க. அவங்க வந்து பொதுவாக யாரு கூடயும் சேர்ந்து அப்படி புகைப்படம் எடுத்துக்கிற பழக்கமோ தனக்கு சரிக்கு சமமாக யாரையும் அமர வைக்கிற பழக்கமோ அவங்களுக்கு கிடையாது. ஆனால் கலைவாணர் கூட புகைப்படம் எடுக்கணும்னு அந்த சித்திரை திருநாள் மகாராஜாவே விரும்பினாராம். என்ன காரணம்னு தெரியுமா? ஒரு தடவை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கடுமையான பஞ்சம் வந்துருச்சான். அந்த பஞ்சம் வந்தப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரே ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகத்திலிருந்து பிரிச்ச பணத்தை எல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு மக்கள், ஏழை எளிய மக்கள் பசியார கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டார். இதை பார்த்தோன்னே சித்திரை திருநாள் மகாராஜாவே ஆச்சரியப்பட்டு போனாரு. அந்த கலைவாணர் யாரு? ஏன் சமஸ்தானத்துக்கு கீழே இருக்காரு, சென்னையில ஓகோன்னு நடிப்புல இருக்காராம். அவரு கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கணும்னு சித்திரை திருநாள் மகாராஜாவே விரும்பி எடுத்துக்கிட்ட புகைப்படம் தான் இது. அதை நீங்க பார்க்கலாம். இப்படி இந்த வீட்டில் ஏராளம் ஆச்சரியங்களும் ஆச்சரியமான தகவல்களும் கொட்டி கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் அண்ணா வந்து தங்கி இருந்திருக்கார். நம்ம முன்னாடி எம்ஜிஆர் தங்கினதை பத்தி பார்த்தோம், அதே மாதிரி அண்ணா வந்து தங்கி இருக்கார். இந்த இடத்துல பார்க்கலாம். ஆள் உயர கம்பீரமா இருக்கக்கூடிய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய வரைபடம் கூட இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இப்படி ஆயிரம் ஆயிரம் ஆச்சரியங்களை தன்னகத்தே கொண்டுதான் இருக்கிறது மதுர பவனம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவங்களுக்குன்னு ரசித்து ரசித்து கட்டின மண்டபம் இதுதான். இந்த மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீட்டு மொட்டை மாடியில் அமைச்சிருக்காங்க. நாகர்கோவில் வாசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடை பெரிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும், இன்றைக்கி தான் சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் உயரமான வீடுகள் வந்திருக்கு, ஒரு காலகட்டம் வரைக்கும் பழையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மதுர பவனத்துக்கு மேலே ஏறி நின்று பார்த்தா ஒட்டுமொத்த நாகர்கோவிலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காற்று பயங்கரமாக நிற்கிது. இங்கே வந்து இருக்கக்கூடியதே ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. இந்த வீட்டில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய நேரடி வாரிசுகள் இன்றைக்கி இந்த வீட்டில் இன்றைக்கும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய மகன் கோலப்பன் அவர்களுடைய குடும்பத்தினர் இன்றைக்கி இங்கே இருக்காங்க. கோலப்பன் அவர்களுடைய மனைவி உமைய பார்வதி அவர்கள் இந்த வீட்டில் இப்போ அவங்க குடும்பத்தோட அவங்க இரண்டு மகன்கள் மகள் எல்லாருமா இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடு வந்து இன்றைக்கு வந்து இன்னும் இன்னும் அவங்க வந்து கலைவாணர் இருந்தபொழுது எப்படி ஒரு பெயர் புகழோடு இருந்ததோ அதே பெயர் புகழோடு இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவருடைய பேரன், கலைவாணர் அவர்களுடைய பேரன் என்எஸ்கே ராஜன் அவர்களும் ரொம்ப தீவிரமாக முயற்சிகள் எடுத்துட்டுருக்காரு. சில சிக்கல்கள் எங்க அவங்க குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிறதுனால அதிலிருந்து மீண்டு வருவதற்கான பணிகள் அவங்க ரொம்பவே ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. கலைவாணர் அவர்களுடைய இறப்புக்கு பின்பு கலைவாணர் அவர்களுடைய மகன் கோலப்பன் அவர்கள் சினிமா துறையில் நடிக்க போனார். என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இறந்த அதே 49 வயதில் அவருடைய மகன் கோலப்பனும் இறந்து போயிட்டார். அதற்கு பின்பு குடும்பத்தில் ஒற்றை குடும்பத்தையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு பெண்கள் பக்கமும் ஒரு கட்டத்தில் விழுது. குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறாங்க அந்த உமைய பார்வதி அம்மா. இப்படியான ஒரு சூழலெல்லாம் இருக்கிறப்ப என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பேரன் என்எஸ்கே ராஜன் அவர்கள் நாகரிக கோமாளி உட்பட ஒரு சில படங்களிலும் நடித்திருக்கிறார். நிறைய உதவிகள் வேண்டுமா என்று அழைப்புகள் வருகிறது கலைவாணர் பெயரை சொல்லி. ஆனால் எதுவுமே எங்களுக்கு உதவிகளாக எதுவுமே வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார்கள். ஒரு தடவை குமுதம் வார இதழில் இந்த குடும்பத்தை பற்றி வந்ததை பார்த்துவிட்டு ரஜினிகாந்த், தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். அப்பொழுது கூட எந்த பணமும் தேவையில்லை என்று இந்த குடும்பம், என்எஸ் கிருஷ்ணன் வாழ்கின்ற காலம் வரை மற்றவர்களுக்கு கொடுத்துத்தான் பழகியவர், அவருடைய வாரிசுகளான நாங்களும் எங்களால் கொடுக்க முடியாவிட்டாலும் வாங்கும் நிலையில் இல்லை என்கிற ஒருமித்த கருத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பை மட்டும் இன்றும் அடிநாதமாக வைத்திருக்கக்கூடிய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய குடும்பத்தினையும் நாம் இங்கு சந்தித்தோம். அவர்களும் இங்கே தான் வசிக்கிறார்கள். அவர்கள் அங்கே வீடியோவில் முகம் காட்ட விரும்பவில்லை என்று அவர்களே வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு நம்மகிட்ட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய முகம் வீடியோக்களில் இன்றும் இன்றும் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களை மக்கள் மத்தியில், பகுத்தறிவு கருத்துக்களை, சமூக சிந்தனை கருத்துக்களை விதைத்தவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வீட்டில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த வீட்டில் நீங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த வீட்டில் சாமி ரூம் அப்படிங்கிறது மட்டும் அவர் அமைக்கவே இல்லையா? ஏன்னா அவர் பகுத்தறிவு சிந்தனைவாதி, முற்போக்குவாதி. அவர் திரையில் மட்டும் இல்லை நிஜத்திலையும் அப்படி தான் வாழ்ந்தாருங்கிறாங்க. அந்த வீட்டினுடைய மொட்டை மாடியில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். மிக கம்பீரமாக இன்றைக்கும் மவுசு குறையாமல் 41 கட்டிய அந்த வீடு, ஏன்னா எங்கள் குமரி மாவட்டம் தமிழகத்தோடு இணைந்ததே 1956 தான். அதற்கு முன்பே கட்டிய காங்கிரீட் வீடு. ஆனால் கேரள கலாச்சாரத்தில் இல்லாமல் ஒரு தமிழ் கல்ச்சர் படி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொறியாளரை அழைத்து வந்து கட்டிய அந்த வீட்டை தான் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.